வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ஓகேவா எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேவா எக் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அதுக்கப்புறமேட்டு எலிஜிபிலிட்டி ஏஜ் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதுக்கப்புறமேட்டு தேர்வு நிலைகள் எப்படி இருக்கும் அதாவது ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அது அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்கள் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துரலாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ளிகேஷன் எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் எண்டு முடிகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பத்து மேல முடியும் ஸோ இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து பத்து மே வரையிலும் அப்ளிகேஷன் ஓகேவா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வரல இருக்கும் ஓகேவா ஸோ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம எலிஜிபிலிட்டி பார்க்க போகிறோம் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து நேஷ்னாலிட்டி இண்டியனாக இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பதினெட்டு டு இருபத்தி மூணு இருக்கணும் எஸ்சி அண்ட் எஸ்டி அது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு டு இருபத்தெட்டு வருஷம் இருக்கணும் ஓபிசியாக இருந்துச்சுன்னா பதினெட்டு டு இருபத்தி ஆறு இருக்கணும் ஓகேவா ஸோ எஸ்சி அப்படின்னா வந்து பதினெட்டு டு இருபத்தெட்டு ஜென்ரல் பதினெட்டு டு இருபத்தி மூணு ஓபிசி பதினெட்டு டு இருபத்தாறு இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு நேஷ்னலிட்டி இண்டியன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸு அடுத்து வந்து தேர்வு முறை தேர்வு முறை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் தேர்வு முறை வந்து நாலாக பிரிச்சிருக்காங்க எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு உடல் திறனறி தேர்வு மருத்துவ தேர்வு ஓகேவா எழுத்துத் தேர்வு உடல் தகுதி தேர்வு உடல் திறனறி தேர்வு மருத்து தேர்வு ஓகேவா எழுத்து தேர்வு முதல் பார்ப்போம் எழுத்து தேர்வு வந்து கம்ப்யூட்டரில் தான் எழுதுவீங்க சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஓகேவா அடுத்து அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் அப்ஜெக்டிவ் டைப்பில் அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டா அப்ஜெக்டிவ் டைப்பில் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் என்ற ரீதியில் நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஓகேவா ஓகே இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நாலு செக்ஷனாக பிரிச்சிருவாங்க நூறு மார்க்கை வந்து நாலு செக்ஷனாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இருபத்தஞ்சு மார்க் அப்படிங்கிற அடிப்படையில் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க டியூரேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து ஒன்றரை மணி நேரம் தான் ஓகேவா ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடங்கள் மட்டுமே பார்ட் ஏ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் அது வந்து இருபத்தஞ்சி மார்க்கு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேவா அதில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க்ஸு பார்ட் சி எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அதில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க்கோட ஓகே பார்ட் டி இங்கிலீஷில் நம்ம எழுதுவோம் அதர் ஸ்டேட் அதாவது அதர் ஸ்டேட் மீன்ஸ் ஹிந்தி படித்தவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி எடுத்துக்குவாங்க ஓகேவா டி நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் எழுதுவோம் அதுக்கு இருபத்தஞ்சி மார்க் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் பெண்கள் ஓகேவா ஸோ டோட்டல் டியூரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொண்ணூறு நிமிஷம் தான் ஒன்றரை மணி நேரம் நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓகே ஜென்ரல் மட்டும் பாருங்கள் கீழே இருக்க எஸ்சி ஓபிசி ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு எஸ்டி ஃப்ரம் நார்த் ஈஸ்ட்டு ஸ்டேட்டு அது நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து ஜென்ரல் மட்டும் பார்ப்போம் ஜென்ரல் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஃபார் மேல் ஹைட்டு ஃபீமேல் நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேவா ஹைட் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் மேலுக்கு ஃபீமேலுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டு ஒன்லி ஃபார் மேலுக்கு தான் ஃபீமேல் கிடையாது எண்பது ஸ்லாஷ் அஞ்சு ஓகேவா எண்பது டு அதுக்கப்புறம் விருந்த நிலையில் ஐந்து சென்டிமீட்டர் அது இருக்கணும் ஸோ எண்பது டு எண்பத்தஞ்சு ஓகே அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஓகேவா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ரேஸ் ஃபார் மேல்ஸ் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து ஓடணும் அடுத்து ரேஸ் ஃபார் ஃபீமேல்ஸு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து எட்டு புள்ளி அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் ஸோ எட்டரை நிமிஷத்தில் வந்து ஆயிரத்தி அறநூறு மீட்ரு ஒன்றும் ஓகேவா எக்ஸாம் லாங்குவேஜ் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ் 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 தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஹிந்திலாம் பார்க்காதீங்க ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் கொஸ்டின் நான் முன்னே சொன்ன மாதிரி ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து நாலு செக்ஷன் இருக்குமா செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் டி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் நாலேஜ் எலிமெண்ட்ரி மேக்ஸு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செக்ஷன் டிக்கு ஓகேவா ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் இருக்கும் ஸோ அடுத்து வந்து படிக்கக்கூடிய புத்தகங்களின் பட்டியல் படிக்க வேண்டிய புத்தகங்களின் பட்டியல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு என்னென்ன புத்தகங்கள்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் புத்தகம் பார்ட் ஏக்கு ஓகேவா பார்ட் ஏ பார்த்திங்கன்னா என் மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் ஓகேவா ஆர்எஸ் அக்ரவால் புக்கு ஓகேவா என் மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் எல்லாமே அமேசானில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எங்கே புக்கு கிடைக்குன்ட்டுலாம் பயப்பட தேவையில்ல ரெண்டாவது பார்ட் பி பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் லூசியன்ஸ் புக் ஓகேவா லூசியன்ஸ் புக் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகே அடுத்து பார்ட் சி எலிமெண்ட்ரி மேக்ஸு குவான்டிட்டி ஆப்டிடியூட் ஃபார் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஓகேவா இதுதான் நிறைய பேர் படிக்கிறாங்க ஸோ இந்த புக்கே நீங்கள் படிக்கலாம் ஸோ மேக்ஸுக்கு ஓகேவா அதோட நான் மேக்ஸுக்கு மட்டும் இந்த சேனல்லையே நான் வீடியோ போடுறேன் எப்படி கொஷின் கேட்பாங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது எந்த மெத்தடு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் பெல்லைக்கனையும் அழுத்திக்கோங்க ஓகேவா ஸோ நான் மேக்ஸுக்கு மட்டும் கண்டிப்பாக நான் வந்து கொஷின் போடுறேன் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஆ நெக்ஸ்ட்டு பார்ட் டி வந்து இங்கிலீஷில் நம்ம எழுதுறோமா அப்ஜெக்டிவ் ஜென்ரல் நாலேஜ் அதுக்கு இருபத்தஞ்சு டோ டோட்டலாக வந்து நாலு புக்கு ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஸோ நூறு மதிப்பெண்கள் நூறு வினாக்கள் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாடல் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ சிலபஸை பார்த்துட்டு மாடல் கொஷின் பேப்பரை பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ சிலபஸ் முக்கியம் மாடல் கொஷின் பேப்பரும் முக்கியம் ப்ளஸ்ஸு புக்கை வச்சு ஸ்டடி பண்ணுங்க ஓகேவா புக்கு ஓகே புக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ ரிட்டன்ல நம்ம இது பண்ணிட்டாலே முடிஞ்சது அடுத்து ஃபிசிக்கல்க்கு நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்ஸுக்கு மட்டும் அதாவது பார்ட்டு சியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் எலிமெண்ட்ரி மேக்ஸுக்கு மட்டும் நான் வீடியோ போடுறேன் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸாக ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அதுக்கு நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க